வணக்கம். நியூஸ் அங்கர்ஸ் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்றார். 45வது அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து வெள்ளை மாளிகையிலிருந்து ட்ரம்ப் தனது குடும்பத்தினரோடு வெளியேறினார். சிறையில் இருக்கும் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிகிச்சைக்காக பெங்களூரு பவுரிங் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வரும் 27ஆம் தேதி விடுதலையாக உள்ள நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு கொரோனா தொற்று இல்லை என்று பெங்களூரு மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்துள்ளது. வேளாண் சட்டங்களை 6 மாதம் முதல் 1 வருடம் வரை நிறுத்தி வைக்க தயார் என்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தையில் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி 27ஆம் தேதிக்கு பிறகும் என்னுடைய ஆட்சி நிச்சயம் இருக்கும் என்றும் சசிகலா விடுதலைக்கு பின் ஆட்சி இருக்காது என கூறிய ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் 98% பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஒப்புதலுடன் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நேற்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் ஆண்களை விட பெண்களே அதிகமாக உள்ளனர். அம்மா மினி கிளினிக்கில் மருத்துவ பணியாளர் நியமனம் தற்காலிகமாகவே நடைபெறுகிறது என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள புகழ்பெற்ற மகாத்மா காந்தியின் சிலை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் ராணுவ ரகசியங்கள் ஒரு ஊடகத்துக்கு கொடுக்கப்பட்டது கிரிமினல் நடவடிக்கை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி டிக்ரி எல்லையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயி ஒருவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா நினைவு இல்லத்தை பார்வையிட்டார். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க நினைத்தவர் ஓபிஎஸ் என்றும் திமுக ஒருபோதும் குறுக்கு வழியில் செல்ல விரும்பவில்லை எனவும் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் விமான நிலையத்தை அதானி குழுமத்திற்கு குத்தகைக்கு விடும் மத்திய அரசின் அறிவிப்பிற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கேரளாவில் 17 வயது சிறுமிக்கு 38 பேர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 20 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சின்னத்திரை நடிகை சித்ராவின் நடத்தையில் ஹேம்நாத் சந்தேகம் கொண்டதாலேயே சித்ரா தற்கொலை செய்து கொண்டார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் விவசாயிகள் அமைதி காக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரும் 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஆதார் தொடர்பான வழக்கில் அனைத்து சீராய்வு மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நாட்டின் ராணுவ ரகசியத்தை கசிய விடுவது தேச துரோகம், சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜகவின் பினாமி ஆட்சிதான் நடக்கிறது என்றும் தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றும் கனிமொழி எம்பி கூறியுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளார். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்குள் ஒவ்வொரு குடும்பமும் சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நாளை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இருப்பதாக இருக்கிறார். பேரறிவாளனை விடுதலை செய்வது குறித்து குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. குடியரசு நாளன்று உறுதியாக டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்று விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ள நிலையில் பேரணிக்கு தடை விதிக்க கோரி மத்திய அரசு தொடர்ந்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் பிப்ரவரி இறுதியில் வெளியிடலாம் என கேரள தலைமை தேர்தல் அலுவலர் டிக்காரா மீனா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் திறக்கப்பட்டுள்ள சாவர்கர் படத்தை அகற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பேரவைத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளது. முகக்கவசம் அணிந்தபடி செல்போனை அன்லாக் செய்யும் வசதியை
ஆப்பிள் நிறுவனம் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தின் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திர சிங் ஷாக்தாவத் உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 48. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் கைதான அதிமுக நிர்வாகி உள்பட 3 பேருக்கும் ஆண்மை பரிசோதனை நடத்த கோவை மகளிர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவிலிருந்து மாலத்தீவு பூட்டானுக்கு அனுப்பப்பட்ட தடுப்பூசிகள் அந்நாடுகளுக்கு சென்றடைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் விவசாயிகளின் போராட்டம் குறித்து பிரதமர் மோடி அடிப்படை புரிதல் இல்லாமல் இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்த வரும் 30 தேதி காலை 11 மணிக்கு நாடு முழுவதும் சைரன் ஒலிக்கப்படும். அனைவரும் 2 நிமிடங்கள் மௌனாஞ்சலி செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதிமுகவை உடைக்க நினைத்தால் திமுக காணாமல் போய்விடும் என காஞ்சிபுரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். ஆக்கிரமிப்புகள் தொடர்பான தனிநபர் புகார்களை பொதுநல வழக்காக கருத முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பனிமூட்டம் காரணமாக மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி மாவட்டம் துப்குரி நகரில் நேரிட்ட சாலை விபத்தில் 14 பேர் பலியாகினர், 18 பேர் காயமடைந்தனர். மாவோயிஸ்டுகளை விட பாரதிய ஜனதா மிக ஆபத்தானது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். கிறிஸ்தவ மதபோதகர் பால் தினகரனுக்கு சொந்தமான 28 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். கோவை காருண்யா பல்கலைக்கழகத்தில் வருமான வரித்துறை டிஎஸ்பி தலைமையில் 30 மேற்பட்ட அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நேதாஜி பிறந்த நாள் துணிச்சல் தினம் ஆக கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அலிபாபா நிறுவனரும் சீன பணக்காரர்களில் முன்னணியில் இருப்பவருமான ஜாக் மா மாயமானதாக கூறி தேடப்பட்டு வந்த நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றினார். அமெரிக்க அரசின் சுகாதாரத்துறை துணைச் செயலாளராக திருநங்கை டாக்டரை ஜோ பைடன் நியமித்துள்ளார். முதல் முறையாக பிரிட்டனில் கண்டறியப்பட்ட புதிய வகை கொரோனா சுமார் 60 நாடுகளுக்கு பரவியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிகளில் எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்காத ஜனாதிபதி நான் தான் என பிரிவு உபச்சார விழாவில் டொனால்ட் ட்ரம்ப் பேசினார். ஐபிஎல் 2021 சீசனுக்கான ஏலம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து கேதார் ஜாதவ், ஹர்பஜன் சிங், முரளி விஜய், பியூஷ் சாவ்லா உள்பட 6 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து ஸ்டீவ் ஸ்மித் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய கேப்டனாக சஞ்சு சாம்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.